இயக்குனர் சங்கர் தனக்கு எதிராக லைகா நிறுவனம் தாக்கல் செய்த வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டும் என ஐகோர்ட்டில் கோரிக்கை விடுத்துள்ளார். நடிகர் கமல் நடிக்கும் இந்தியன் 2 படத்தை முழுமையாக முடித்து கொடுக்காமல் வேறு படங்களை இயக்குனர் சங்கருக்கு தடை விதிக்க கோரி லைகா நிறுவனம் சார்பில் சென்னை ஐகோர்ட்டில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் இயக்குனர் சங்கர் தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதில் பல உண்மை தகவல்களை மறைத்து லைகா நிறுவனம் இந்த வழக்கை தாக்கல் செய்துள்ளதாக இயக்குனர் சங்கர் குற்றம் சாட்டியுள்ளார். படத்தை தயாரிக்க 270 கோடி செலவாகும் என பட்ஜெட் போட்ட நிலையில் அதை குறைக்கும்படி லைகா நிறுவனம் கூறியதாகவும், அதை ஏற்று பட்ஜெட்டை 250 கோடியாக குறைத்ததும் படப்பிடிப்பை துவங்குவதில் தேவையில்லாத தாமதத்தை ஏற்படுத்தியதாக லைகா மீது புகார் தெரிவித்துள்ளார். மேலும் அரங்குகள் அமைத்து தருவதில் தாமதம், நிதி ஒதுக்கீட்டில் தாமதம் போன்ற காரணங்களால் படப்பிடிப்பு தாமதமானதாகவும் பதில் மனுவில் கூறியுள்ளார். மேலும் நடிகர் கமலஹாசனுக்கு மேக்கப் அலர்ஜி ஏற்பட்டது, படப்பிடிப்பின் போது விபத்து ஏற்பட்டது, கொரோனா ஊரடங்கு போன்ற காரணங்களாலும் படப்பிடிப்பு தாமதமானதாகவும் அவர் கூறியுள்ளார். பட தயாரிப்பு பணியில் ஏற்பட்ட நஷ்டத்திற்கு தான் பொறுப்பல்ல எனவும், வரும் ஜூன் முதல் படப்பிடிப்பை மீண்டும் துவங்க தயாராக இருப்பதாக கூறியும், அதை கருத்தில் கொள்ளாமல் தனக்கு எதிராக இந்த வழக்கு தொடரப்பட்டதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். எனவே தனக்கு எதிராக லைகா நிறுவனம் தாக்கல் செய்த இந்த வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டுமென அந்த பதில் மனுவில் கோரிக்கை விடுத்துள்ளார் சங்கர். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி விசாரணையை ஜூன் மாதம் 4 திகதிக்கு ஒத்திவைத்துள்ளார்.